எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பார்க்க போகிற படம் உடன் பிறப்பே. ஜோதிகா சூர்யாவுடைய ப்ரொடக்ஷனில் வந்துட்டு வெளியே வர இருக்கிற படம் இது. இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜோதிகா இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி இருக்கிறாங்க, நெக்ஸ்ட் வந்து நம்ம சசிகுமார் சுப்பிரமணியபுரம் சசிகுமார் அவர் இருக்கிறாரு, சூரி சிஜா ரோஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அப்புறம் நம்ம கலையரசன் கூட படத்தில் இருக்கிறாரு, இரா சரவணன் அப்படிங்கிறவர் படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, நம்ம மெலடி கிங் டி இமான் அவர் தான் வந்துட்டு மியூசிக், அவருடைய மியூசிக் பற்றி சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் இருக்கும் சாங்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும், நல்ல மெலடி சாங்ஸ்லாம் கொடுக்குறதுல வந்துட்டு இவரும் வந்துட்டு அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது, யார் நம்ம டி இமான் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது, வேறு லெவலில் கும்கியெல்லாம் நம்ம கேட்டிருந்துருப்போம். அதுக்கப்புறம் வந்த தொடரி நிறைய படங்கள் கூட நம்ம பிரபு சாலமனுடைய ஆல்மோஸ்ட் நிறைய படத்தில் அவர் தான் மியூசிக்கிறார். ஸோ இசையை பற்றி சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் இருக்கும். ஒளிப்பதிவு பார்த்திங்கன்னா நம்ம தனுஷுடைய ஃபேவரைட் ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் அவர் தான் வந்துட்டு ஒளிப்பதிவு பண்ணுறாரு. படத்தை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் 13ஆம் தேதி அமேசான் வந்துட்டு ப்ரீமியர் பண்ணுறாங்க இந்த படம், அஃபிஷியலாக அவங்க தெரிவிச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. படம் வந்துட்டு இதுக்கு பிறகு எதோ இன்னும் அப்டேட் வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லைனா படத்துடைய ரிவ்யூவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரிவ்யூவில் ஒரு நல்ல சினிமா தகவலில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.